சூடான் நாட்டில் உள்நாட்டு கலவரத்தால் பாதிக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான இந்தியர்கள் சிக்கி தவிக்கின்ற செய்தியை கேட்டு அதில் குறிப்பாக தமிழகத்தை சார்ந்த சகோதர சகோதரிகள் அங்கே இருக்கின்ற சங்கடங்கள் எல்லாம் மாண்புமிகு முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கும் எங்கள் துறைக்கும் தெரிவிக்கப்பட்ட காரணத்தினால் உடனடியாக அந்த செய்திகளை சேகரித்து இந்திய தூதரகத்தின் மூலமாக அவர்களை பாதுகாப்போடு அழைத்து வருகின்ற பணி தொடர்ந்து நம் துறை சார்பாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இதுவரையிலும் 257 பேர் இங்கே பாதுகாப்பாக தமிழகத்திற்கு வந்துள்ளார்கள். அவர்கள் அங்கே தனக்கு ஏற்பட்ட பல்வேறு இன்னல்களை சுட்டி காட்டினார்கள். இருந்தபோதிலும் அவர்களை பாதுகாப்போடு தமிழ்நாடு அழைத்து வந்ததற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு அவர்கள் நன்றி தெரிவித்திருக்கிறார்கள். இப்பேற்பட்ட நிகழ்வுகள் உலகத்தில் எந்த நாட்டில் எங்கே நடந்தாலும் தமிழர்களுக்கு பாதுகாப்பான ஒரு நிலையை உருவாக்குவதற்காக மாண்புமிகு முதலமைச்சருடைய முயற்சியின் காரணமாக இந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. இதுவரையிலும் வந்த தகவலின் அடிப்படையில் அழைச்சின்னு வந்தாச்சு. மேலும் இதுக்கு தொடர்ந்து தகவல் கிடைத்தால் அவர்களையும் அழைத்து வர வேண்டிய பொறுப்பு துறைக்கு உண்டு. பேசுறேன்.